ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் ராஜசேகர்பாலாயுடு. தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் முதுநிலைப்பட்ட வகுப்புகளுக்கான அட்மிஷன் சம்மந்தப்பட்ட வீடியோ சீரீஸ் தான் நம்ம சேனல்லேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும், பார்த்துக்கலாம், வேறு எந்த டவுட் இருந்தாலும் கேட்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பிஜி அட்மிஷன் சம்மந்தமாக அப்ளிகேஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுறது, அப்படி ஏதாவது மிஸ்டேக் வந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம், சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் எதாக இருந்தாலும் பண்ண முடியுங்கிற எல்லா சம்மந்தப்பட்ட விஷயமும் இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோஸில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி இது சம்மந்தப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய டவுட், அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணி சப்மிட் பண்ணுறதுல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய டவுட் சம்மந்தப்பட்ட அதுக்கு விளக்கம் கொடுத்து ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் பிஜி அட்மிஷனுக்கான கவுன்சிலிங் வந்து எப்படி நடக்கும், அது எப்படி எப்போ நடக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும், உங்கள் டவுட்டும் கிளியர் ஆகும். அல்லது மேற்கொண்டு உங்கள் டவுட் வந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து எப்போ நடக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. என்ன அப்படின்னா, இப்போ லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் 1st வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க இல்லையா? ஸோ செப்டம்பர் 1 ஈவினிங் வரைக்கும் பிஜி அட்மிஷனுக்காக அந்த TNGSA.in வெப்சைட் மூலமாக அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணி சப்மிட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் டேட் முடிஞ்ச உடனே 2nd, அதாவது செப்டம்பர் 2nd கவர்மெண்ட் வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது கவர்மெண்ட்டுக்கு இந்த TNGSA.in வெப்சைட் மூலமாக வந்த அப்ளிகேஷன் எல்லாமே டேட்டா பேஸில் போய் உட்காந்துரும், அங்கே வந்து இருக்கும். ஸோ ஏன்னா மொத்தம் வந்து 109 காலேஜில் பிஜி கோர்சஸ் இருக்குது. ஸோ எந்த காலேஜில் எவ்வளோ பேர் வேணால் போட்டிருப்பாங்க. ஸோ காலேஜ் வைஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பிரிச்சுருவாங்க. வந்து அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஆன்லைன்லேயே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா காலேஜ் வைஸும் பிரிச்சுருவாங்க. ஒவ்வொரு காலேஜுக்கும் எவ்வளோ பேர் கேட்டிருக்காங்களோ அந்த டோட்டல் டேட்டாபேஸ் அவங்க ரெடி பண்ணி அந்தந்த காலேஜுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஓகேவா? அந்த ப்ராசஸ் நடக்கும். ஒரு 2-3 days வந்து மேக்ஸிமம் ஒரு 2 days கண்டிப்பாக அந்த ப்ராசஸ் நடக்கும். அதெல்லாம் முடித்து காலேஜுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ காலேஜ் வந்து அந்தந்த காலேஜுக்கு வந்துடும். அதில் வந்து அவங்க கோர்ஸ் வைஸ் பிரிப்பாங்க. ஒரு காலேஜில் வந்து ஒரு 10 பிஜி கோர்ஸ் இருக்கலாம். இப்போ எம்காம், எம்காம் சிஏ, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, எம்ஏ இங்கிலீஷு, எம்ஏ தமிழ், எம்ஏ எக்கனாமிக்ஸு, எம்எஸ்சி மேக்ஸு, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, இது மாதிரியான பிஜி கோர்சஸ் வந்து நிறையா இருக்கலாம். ஸோ வந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டாபேஸ் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்த உடனே அந்த காலேஜஸ் வந்து அந்த எல்லாமே மேஜர் வைஸு பிரிச்சுருவாங்க. ஓகேவா? டிபார்ட்மெண்ட் வைஸை பிரித்து அந்த டிபார்ட்மெண்ட் வைஸை ரேங்க் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எம்காம்க்கு வந்து ஒரு 110 அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு, ஒரு 40 seat இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நான் இன்னும் நிறையா வரும், உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ அந்த வந்த 110 அப்ளிகேஷன்ஸ்லையுமே வச்சுக்கிட்டு கட் ஆஃப் மார்க்கை வச்சு கம்யூனிட்டி வைஸ் வந்து ஆர்டர் பண்ணி ரேங்க் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? ஹையஸ்ட் வந்த 110 அப்ளிகேஷனில் இப்போ அந்த ஒரு கோர்ஸுக்கு யார் ஹையஸ்ட்டு மார்க் வாங்கியிருக்காங்களோ அதுதான் ஹையஸ்ட்டு கட் ஆஃப். கட் ஆஃப்ங்கிறது அதுதான் வந்த அப்ளிகேஷன்ஸில் இவ்வளோ கட் ஆஃப் மார்க்குன்னு உறுதியாக சொல்லவே முடியாது. எல்லாரும் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த காலேஜில் எவ்வளோ கட் ஆஃப்ங்கிறது தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு டாப் கட் ஆஃப் வந்து எவ்வளோ மார்க் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுதான் வந்து ஃபஸ்ட் ரேங்க்கு. அதுக்கு அடுத்த மார்க் இருக்கிறவன் செகண்ட் ரேங்க்கு. இதே மாதிரி கம்யூனிட்டி வைஸும் சரி, ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டும் கம்யூனிட்டி ரேங்க் லிஸ்ட்டும் காலேஜ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணிடுவாங்க. அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்தந்த காலேஜ் அவங்களுடைய வெப்சைட்டில் போஸ்ட் பண்ண சொல்லுவாங்க, போஸ்ட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் அதான் சொல்லியிருக்காங்க, ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி, அதாவது ப்ரிப்பேர் பண்ணி அந்தந்த காலேஜினுடைய வெப்சைட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. அதை நாம் பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா வெப்சைட் தானே, காலேஜ் வெப்சைட்டில் ரேங்க் லிஸ்ட் போட்டுருவாங்க, நம்ம அதை பார்த்துக்கலாம். அல்லது அந்தந்த காலேஜ் நோட்டீஸ் போர்ட்லேயும் ஒட்டியிருப்பாங்க. ஓகேவா? ரேங்க் லிஸ்ட் ஒட்டியிருப்பாங்க. அப்புறம் அவனுக்கு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ கவுன்சிலிங் எப்படி நடக்குங்கிற ப்ராசஸ் சொல்லிட்டு இருக்கேன், எப்போ நடக்குங்கிறத நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இவ அந்தந்த காலேஜில் இருந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நோட்டீஸ் போர்டில் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? என்னென்ன டேட்டில் எந்த கோர்ஸுக்கு கவுன்சிலிங் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜில் முடிவு பண்ணி அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுனுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்க இல்லையா, இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த இமெயில் ஐடிக்கு அனுப்பிடுவாங்க. அல்லது ஃபோன் நம்பருக்கு மெசேஜாக வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பிச்சிடுவாங்க. அல்லது ரெண்டுமே கூட அனுப்பலாம். நிறைய காலேஜஸ்ஸை ஃபோன் பண்ணியும் சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு கண்டிப்பாக ரீச் ஆகிடும் அந்த சம்மந்தப்பட்ட மாணவர்களுக்கு என்றைக்கு கவுன்சிலிங் அந்த காலேஜில் வர சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ண காலேஜிலேருந்து தான் வரும். நீங்கள் 4 காலேஜில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா 4 காலேஜுக்கு அந்த நீங்கள் இந்த 4 காலேஜிலேருந்து உங்கள் வரலாம். அல்லது உங்கள் கட் ஆஃப் கம்யூனிட்டிக்கு 2 காலேஜ் மட்டும் வரலாம், அல்லது 1 காலேஜ் மட்டும் வரலாம், எல்லா காலேஜும் வரலாம், ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்கள் வந்த காலேஜ் என்ன டேட்டில் கவுன்சிலிங் என்றைக்கு நடக்குது, அதாவது என்ன டைமு,
வர்றப்ப என்ன சர்டிஃபிகேட்ஸ் ஒரிஜினல் ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு வரணும், எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறது எல்லாமே அந்த மெசேஜில் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இதுதான் கவுன்சிலிங் நடக்கக்கூடிய முறை. நீங்கள் அந்த காலேஜுக்கு போனீங்கன்னா அப்புறம் வந்து ஒவ்வொருத்தரும் அந்த மார்க் அடிப்படையில் அந்த ரேங்க் அடிப்படையில் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு கோர்ஸ் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அட்மிஷன் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிகிட்டே வருவாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? இப்போ கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சப்போஸ் இப்போ நீங்கள் பிஜிக்கு அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸு ஏற்கனவே யூஜிக்கும் அதே மாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து யூஜி அட்மிஷன் கவர்மெண்ட் காலேஜில் கிடச்சி ஜாயின் பண்ணி இப்போ முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராசஸ் யூஜியில் நடந்தது தெரியும் இல்லையா, அதே தான். ஓகேவா? ஆனால் ரெண்டு மூணு வருஷம் முன்னாடியே முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அப்ளை பண்ணுவாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணி டைரெக்டாக கவுன்சிலிங் நடக்கிற ப்ரொசீஜர் தெரியாது. ஓகேவா? இதனால் இன்னொரு தடவை நான் சொல்லிடுறேன், ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறீங்க, பண்ணியிருப்பீங்க, இனியும் பண்ணுவீங்க, லாஸ்ட் டேட் இன்னும் டைம் இருக்குது. அதே நேரத்தில் கவுன்சிலிங் வந்து டைரெக்டாக தான் நடக்கும், ஆன்லைனில் இல்லை. இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மட்டும்தான் ஆன்லைனில் நடக்குது, எம்பிஏ எம்சிஏ கவுன்சிலிங் ஆன்லைனில் நடக்கும். ஆனால் வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் கவுன்சிலிங் வந்து டைரெக்டாக அந்தந்த காலேஜ்லேயே தான் நடக்கும். ஓகேவா? புரியுது இல்லையா? ஏன்னா அது வந்து சென்ட்ரலைஸ்டு கவுன்சிலிங், இது வந்து காலேஜ் வைஸ் கவுன்சிலிங் தான். இப்போ கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இப்போ அந்த கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி காலேஜ் கவர்மெண்ட் வந்து எல்லா காலேஜுக்கும் அந்த டேட்டா பேஸ் வந்து பிரித்து அனுப்புனதுக்கப்புறம் அந்த காலேஜ் ரேங்க் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி அந்த ரேங்க் லிஸ்ட்டு படி வந்து என்னென்னைக்கு நடக்கலான்னு காலேஜ் வந்து ஷெட்யூல் போடுவாங்க. இந்த டேட்டில் இந்த கோர்ஸுக்கு இந்த ரேங்க்லேருந்து இந்த ரேங்க் வரைக்கும் கவுன்சிலிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அதே மாதிரி அந்த டேட்டு தான், அப்போ மேக்ஸிமம் அதுக்கு எவ்வளோ நாள் வரும்னா செப்டம்பர் 1st லாஸ்ட் டேட்னா மேக்ஸிமம் வந்து செப்டம்பர் 4-5 அந்த டைமில் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. யூஜி கவுன்சிலிங் இந்த வருஷம் நடந்தப்போ கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டாங்க, இதை இந்த டேட்டில் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த டேட்டுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பிஜி அட்மிஷனுக்கும் அப்படி சொல்ல வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்ததுன்னா உதாரணமாக வந்து செப்டம்பர் 10th செப்டம்பர் 20th கவுன்சிலிங் முடிக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு டேட்டு, நான் சப்போஸ் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், இதை ஞாபகம் வச்சுக்காதீங்க. அப்படி சொன்னால் அந்த 10 நாள், அப்போ 10th ஆரம்பிக்கணும்னா 10th தான் எல்லா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜையும் அந்த கவுன்சிலிங் நடத்துவாங்க. ஆனால் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு நடத்துகிறாங்கங்கிறது அந்தந்த காலேஜ் முடிவு பண்ணிக்கக்கூடிய விஷயம். ஓகேவா? புரியுது இல்லையா? ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து அந்த கவுன்சிலிங் நடக்கிற டேட்டு கவர்மெண்ட்டு கொடுத்துட்டாங்கன்னா அந்த டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து அந்த டேட்டா பேஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அதை ரெடி பண்ணி ஷெட்யூல் ரெடி ப்ரிப்பேர் பண்ணி டேட்டு காலேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3-4 ஆயிரும். ஸோ மேக்ஸிமம் வந்து செப்டம்பர் 1st எண்டில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த டேட் வரும், வந்த உடனே நம்ம சேனல்லேருந்து வீடியோவாக வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். தொடர்ந்து கனெக்டடாக இருங்க, நம்ம சேனல் வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து நம்ம கவுன்சிலிங் சம்மந்தமாக போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.